அவர் அந்த என்ன அழகா என்ன அப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு எமோஷனாவே ஆயிடுச்சு. பிகாஸ் இதுதான் நான் சொல்லுவேன் டான்சர்ஸ் கிட்ட, அது ஹார்ட்ல இருந்து இல்ல, இங்க இருந்து ஆடணும்னு வாங்கல்ல, அப்படி ஆடினாரு, அதுதான் டச் ஆகுது. நான் எல்லாரும் டான்சர்ஸ்க்கும் அதுதான் சொல்லுவேன், இட்ஸ் நாட் அபவுட் கரெக்டா பண்றது, அது இல்ல, இங்க இருந்து ஆடினாரு, அது எனக்கு தெரியுது, இங்க அடிச்சது, எனக்கு எமோஷனாவே ஆயிடுச்சு. எல்லா டான்சர்ஸ்க்கு சொல்றேன் அதுதான், எப்பவுமே நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னன்றது மனசுல வச்சுட்டு ஆடக்கூடாது, அது தானா வரணும், அது தெரியக்கூடாது நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டு. மியூசிக்க தேவி இருக்காரு, நம்ம ஆடும்போது எப்பவுமே வந்து மியூசிக்காக நான் ஆடுறதே இல்லை, எனக்காக மியூசிக் வரணுன்ற மாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா மியூசிக் டைரக்டர் ஒவ்வொரு பிட்டும் எதுக்கும் கொடுக்குறாங்க, அதை நம்ம ஓன் பண்ணிக்கிட்டு அப்படிதான் இருந்தது உங்க ஆட்டம். இப்போ இன்னும் அது ரொம்ப அப்படியே டச் ஆயிடுச்சு எனக்கு, இதுதான் எல்லா டான்சர்ஸும் இது பண்ணும், அது 1 2 3 எல்லாம் இல்ல, அது டச் ஆயிடும். நீங்க மாதிரி பண்ணீங்க, நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்கம்மா. நார்மலா அப்பா கூட இருக்கலாம் எனக்கு தெரியாது, அவங்க எல்லாரும் அவங்களும் கதை சொல்லும் போது அவங்க பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்லுவாங்களா, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வரும், பட் அதெல்லாம் கூட இவர் மனசு விட்டு அப்படி அந்த ஆடும் போது அங்க எமோஷனல் டச் ஆயிடுச்சு. எனக்கு குரு வந்து உடுப்பி லட்சுமி மாஸ்டர், தர்மராஜ் மாஸ்டர், அவங்கதான் நமக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு பரதநாட்டிய டான்சர் தான், பரதநாட்டிய டான்சர், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நம்மளா சினிமா டான்ஸ் மட்டும் நமக்கு சினிமால இருக்கிறதா இல்ல, அல்ல அவங்க வந்து ஒருத்தர் வந்து ஃபயர் மாதிரி, இன்னொருத்தர் வந்து ஐஸ் மாதிரி. தர்மராஜ் மாஸ்டர் வந்து வெரி கோமான ஆள், ரெட் அண்ட் ரெட் தான் போடுவாரு, காலில் ஸ்லிப்பர் போட மாட்டாரு, ரொம்ப கோவக்கார ஆள். இன்னொருத்தர் வந்து அப்படியே ஆப்போசிட், ரெண்டு பேரும் என்ன பயங்கரமா லவ் பண்ணாங்க. இந்த குங்ஃபு படத்துல எல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன ட்ரெயின் பண்ணிருக்காங்க, அப்படி பெண்ட் எடுத்து. அப்ப நினைப்பேன் என்ன அந்த மாதிரி எல்லாம் நிக்க வச்சுட்டு அவங்க பாட்டு பேசிட்டு இருப்பாங்க, அவங்க பாட்டு டீ குடிச்சிட்டு இருப்பாங்க, நான் சொல்லுவேன் மாஸ்டர் என்ன மறந்துட்டீங்க, நான் இப்படி நிக்கிறேன், இல்ல இல்ல பரவாயில்ல எனக்கு தெரியும் நீ நில்லு அப்படியே. எங்க அம்மா அப்பதான் வந்து நடுவில் டீ கொடுத்துட்டு போவாங்க, நான் அடுத்த நாள் சொல்லுவேன் இந்த நடுவில் வந்து டீ குடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க, முதல்ல கொடுங்க இல்ல லாஸ்ட்ல கொடுங்க, இல்லாட்டி என்ன அப்படியே நிக்க வேண்டியது இருக்குது அப்படி பெண்ட் எடுப்பாங்க. என்ன ஒருத்தர் வந்து சாஃப்டா சொல்லி பெண்ட் எடுப்பாரு, இன்னொருத்தர் வந்து கோவமா சொல்லி, ரெண்டு பேரும் எனக்கு டான்ஸ் மட்டும் சொல்லி தரல, பங்க்சுவாலிட்டி, ஹார்ட் ஒர்க், பெரியவங்க எப்படி இது பண்ணணும், டிசிப்ளின் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே. 1 வருஷம் சொல்லி கொடுக்கறது எனக்கு வந்து ஒரு மாசம், ஏன்னா அவங்களுக்கு என்ன விட என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது, சோ அதனால அவங்க அவங்க அவங்களால தான் நம்ம நான் இருக்கிறேன் இங்க. அவங்களோட மேட்ச் பண்ணும்ல, அவங்க பண்ணுவாங்க, அவங்களோட மேட்ச் பண்ணணுமே, வேற வழி இல்ல, நான் பாட்டு ஒரு ஓரமா இவங்க சொல்லி கொடுப்பாங்க, இல்லாட்டி அதே மூமெண்ட் தெரிஞ்ச இன்னொரு பொண்ணோ பையனோ வந்து சின்ன பசங்க தான், என்ன ஒரு அவங்களுக்கு எல்லாம் 12 13 அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவங்க கிட்ட கத்துக்கிட்டு அப்புறம் நான் கரெக்டா வர வரைக்கும் பண்ணுமே, இல்லாட்டி டிவியில தெரியுமே வாங்குறாங்க. அவர் அந்த என்ன அழகா என்ன அப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு எமோஷனாவே ஆயிடுச்சு. பிகாஸ் இதுதான் நான் சொல்லுவேன் டான்சர்ஸ் கிட்ட, அது ஹார்ட்ல இருந்து இல்ல, இங்க இருந்து ஆடணும்னு வாங்கல்ல, அப்படி ஆடினாரு, அதுதான் டச் ஆகுது. நான் எல்லாரும் டான்சர்ஸ்க்கும் அதுதான் சொல்லுவேன், இட்ஸ் நாட் அபவுட் கரெக்டா பண்றது, அது இல்ல, இங்க இருந்து ஆடினாரு, அது எனக்கு தெரியுது, இங்க அடிச்சது, எனக்கு எமோஷனாவே ஆயிடுச்சு. எல்லா டான்சர்ஸ்க்கு சொல்றேன் அதுதான், எப்பவுமே நெக்ஸ்ட் மூமெண்ட் என்னன்றது மனசுல வச்சுட்டு ஆடக்கூடாது, அது தானா வரணும், அது தெரியக்கூடாது நம்ம என்ன பண்றோம் அப்படின்ட்டு. மியூசிக்க தேவி இருக்காரு, நம்ம ஆடும்போது எப்பவுமே வந்து மியூசிக்காக நான் ஆடுறதே இல்ல, எனக்காக மியூசிக் வரணுன்ற மாதிரி தான் பண்ணுவேன்.